விடுதலை மீண்டும் தலை தூக்க விடமாட்டேன் என்று இலங்கை அதிபர் சிரிசேனா உறுதிப்பட தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிரான உச்சக்கட்ட போரில் 2009 மே மாதம் 19 வெற்றி கண்டு 30 உள்நாட்டு போரை இலங்கை ராணுவம் முடிவுக்கு கொண்டு வந்தது. போரில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டார். இந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி திருநாளாக இலங்கை அரசு அனுசரித்து வருகிறது. இதன் 6 தினம் இலங்கையின் தெற்கு கடற்கரை நகரமான மதாராவில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இலங்கை அதிபர் சிரிசேனா பேசும்போது, நாட்டின் ஒற்றுமை பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதப்பட வேண்டும், அனைத்து சமுதாயத்தினரும் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கே எனது அரசு முன்னுரிமை கொடுக்கும். போருக்கு பின் ராஜபக்சே அரசு இலங்கை தமிழர்களின் நம்பிக்கையை பெற தவறிவிட்டது. போரினால் சேதமடைந்த கஷ்டங்களை நிர்மாணிப்பதை காட்டிலும் மக்களின் இதயங்களையும் மனங்களையும் வெற்றி கொள்வதுதான் முக்கியமானது. நாட்டின் நலனை பாதுகாப்பதில் நீங்கள் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளும் எனது அரசு உறுதுணையாக இருக்கும். உங்கள் மீது நான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனது எதிரிகள் என்னை பற்றி தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் விடுதலை புலிகளின் தீவிரவாத செயல்களை மீண்டும் தலை தூக்க விட மாட்டேன். அந்த கொடூர இயக்கம் ஒருபோதும் தலை தூக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்று உறுதியளித்தார். மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம். மேலும் செய்திகளுக்கு www.thedipaar.com. We'll be right back.